Hello friends, welcome back to Tahir Sage. இதுக்கு முன்னாடி எங்க அண்ணி செஞ்ச பிரான் பிரியாணி ரெசிபி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அவங்க மண்பானையில செஞ்ச ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ சிக்கன் கிரேவிக்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். மண்பானை சமையல் அப்படின்னாலே நமக்குலாம் இப்போ இந்த காலத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் யார்கிட்டுமே அந்த மாதிரி பானைகள்லாம் அவ்வளோவா கிடையாது. பட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. எஸ்பெஷலி மீன் குழம்பு இதெல்லாம் செய்யணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி மண்பானையில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கிரேவி பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தயிர் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா சேர்த்துருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்து முருங்கைக்காய், தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து கூடவே கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நாம 1/2 கிலோ சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து எலும்பு துண்டா அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி சிக்கன் கிரேவினாலே அந்த போன் பீசஸ்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான சால்ட் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையை நல்லா அரைச்சி அதோட பியூரியை சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா கவர் பண்ணி அதை குக் பண்ண விட்டுடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் அப்படியே தனியாக பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப வாசம் மனமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி மண்பானையில் செஞ்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.